ஆமா இந்த மாதிரி ஒவ்வொரு விபக்தியிலயும் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார் அது மட்டுமல்லாமல் பஞ்சலிங்க க்ஷேத்திர கிருதிகள் அதாவது திருஆனைக்காவல் காஞ்சிபுரத்தில் பைரவி கிருதி காளஹஸ்தி திருவண்ணாமலை இந்த மாதிரி அந்த பஞ்சலிங்க க்ஷேத்திர கிருதிகளையும் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார் சிதம்பரநாத யோகி கூட காசி போயிருக்கார் சோ அங்க நிறைய இந்துஸ்தானி பாடகளோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் வந்திருக்கு அதுக்கு யமுனா கல்யாணி யமுனானா நதி தான் தண்ணி தான் சோ அப்புலிங்கம் திருஆனைக்காவல் யமுனா கல்யாணியில போட்டிருக்காரு அது வந்து மெட்டு கொஞ்சம் இது இந்துஸ்தானி மியூசிக்ல தழுவின்னு இருக்கும் ஜம் பூபதே மாம் பஹி நிஜானந்தம் அம்ருத போதம் தேஹி ஜம் இந்த மாதிரி அவ்வளவு விளம்ப காலத்துல சவுக்க காலத்துல மெல்லமா பாடி அந்த இந்துஸ்தானிய ராகத்தினுடைய ஒரு ஒரு சாயலை கொண்டு வரார் ஒரு ரொம்ப வெர்சடைல் கம்போசர் தியாகராஜ சுவாமி பாத்தீங்கன்னா அவருடைய ராமர் அவரும் உண்டு அதே போல பங்காரு காமாட்சி அம்மன் உண்டு ஷியாமா சாஸ்திரி உண்டு ஆனா தீட்சிதருடைய இஷ்ட தேவதை முருகன் ஆனாலும் அவர் ஐயப்பனை பத்தி பாடியிருக்கார் ஹரிகார பூத்திரம் அப்படின்னு வசந்தால ரமநாதம் பஜேகம் அப்படின்னு பந்துவராளியில பாடியிருக்கார் சோ நிறைய சுவாமிகளை நிறைய தேவதைகளை பத்தி அவர் பாடியிருக்கார் அப்புறம் சம்ஸ்கிருதத்துல நிறைய விஷயங்கள் இந்த யதிகள்னு சொல்லுவா ஸ்ரோதோ வஹேயதி கோபுச்ச யதி கோபுச்சானா டெய்ல் ஆஃப் த கவ் இந்த மாடோட வால் பெருசுல இருந்து சின்ன ஆகும் அதாவது பெருசுல இருந்து சின்னதாகும் அதே மாதிரி ரிவர்ஸும் அதாவது சுரோதோ வகையது ஒரு நதி எப்படி சின்னதா ஆரம்பிச்சு கடைசியில கடலோட சேரும் போது எவ்வளவு விரிவாக இருக்கோ அதே மாதிரி சுரோதோ வகையதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு சம் பிரகாசம் ஸ்வரூப பிரகாசம் தத்துவ ஸ்வரூப பிரகாசம் சகல தத்துவ ஸ்வரூப பிரகாசம் சிவ சக்தியாதி சகல தத்துவ ஸ்வரூப பிரகாசம் தியாக அந்த மாதிரி அதாவது சம்ல இருந்து ஆரம்பிச்சு சிவசக்தியாதி சகல தத்துவ ஸ்வரூப பிரகாசம் வரைக்கும் ஸ்ரோதோ வகேத்தி போகிறது அது சரி இப்போ வந்து சம்ஸ்கிருதத்துல மட்டும்தான் கம்போஸ் பண்ணினாரா அப்படிங்கிற கேள்வி வரலாம் அப்படி இல்லை மணிப்பிரவாளத்திலையும் மணிப்பிரவாளம்னா நிறைய பாஷைகள் ஒரே கிருதியில மணிப்பிரவாளம் தமிழும் வரும் தெலுங்குல ஒன்று ரெண்டு வரும் ஆனால் பெரும்பாலும் அவர் சம்ஸ்கிருதத்தில் தான் கம்போஸ் பண்ணியிருக்கார் தீட்சிதர் வந்து காசி யாத்திரை எல்லாம் பண்ணியிருக்கார் இல்லையா அப்போ அந்த கங்கையில் குளிக்க போகும்போது அவர் முங்கி
வெளியில் வரும்போது கையில் ஒரு சின்ன வீணை கிடச்சிருக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்கேன். அதே போல் அவர் லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. கர்நாடக சுத்த சாவேரி ஏகாம்ப்ரேஷனாயிக்கே சிவேஷி காமாட்சி பாகி பாகி மாம் ஏகாம்ப்ரேஷனாயிக்கே. சோடச கணபதி கிருதிகள் அப்படின்னு திருவாரூரில் இருக்கிற 26 திருவாரூரில் இருக்கிற கணபதி பிள்ளையாரை பற்றி நிறைய பாடியிருக்கார். 26 கிருதிகள் பிள்ளையார் பேர்லேயே பாடி பண்ணியிருக்கார். அதே போல் பிற்காலத்தில் அவர் சென்னைக்கு வரும்போது இந்த சந்ததம் பாகி மாதிரி முன் நோட்டு ஸ்வர சாகித்யங்கள் பண்ணியிருக்கார். அப்புறம் அவர் கடைசி காலத்தில் எட்டயபுரத்தில் தான் அவருக்கு சமாதி ஆச்சு. அவர் அதுக்கு முன்னாடி அவர் அந்த ஊரில் மழையே பெய்யலையா, அப்போது இவர் ஆனந்தா அமிர்தாகர்ஷினி அப்படிங்கிற பாட்டு அமிர்த வர்ஷினியில் பாடியிருக்கார். அப்போ நிறைய மழை கொட்டி 1835 அந்த வருஷத்தில் அவர் காலமானார். அக்டோபர் 21 மேற்கத்திய இசையுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வடக்கத்திய ஹிந்துஸ்தானி மியூசிக்குடைய ஒரு தாக்கமும் அதே போல் இந்த சம்ஸ்கிருதத்தில் நிறைய புரோசோடி நிறைய விஷயங்கள் அந்த யதி மோனை எதுகை மோனை எல்லாம் கொண்டு வந்ததும் இவருடைய பாடல்களோட ஒரு சிறப்பு. ராகங்கள் கூட நிறைய கொண்டிருக்கார். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 450-500 கிருதிகள் நமக்கு கிடச்சிருக்கு அவர் பாடினது. அதெல்லாம் அவ சிஷ்யா வழி இந்த சம்பிரதாய பிரதர்ஷினி இந்த மாதிரி புத்தகங்கள்லையும் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு பெரிய கம்போசர் ஒரு பெரிய பாக்கியக்காரரால் இயற்றிய பாட்டுகள் பாடல்கள் நமக்கு ஒரு பொக்கிஷமாக கிடச்சிருக்கு. அவரை பற்றி இன்னைக்கு அவரை பற்றி கொஞ்சம் நினச்சிட்டு அவரை சந்தோஷப்படலாம். இந்த வசந்தான்னு ஒரு ராகம், தாளம் அதுக்கு கண்ட ஏகம்னு பேர். பௌர்ணமியோட சாரத்தை சார்ந்தது, அதாவது மனதுக்கு அமைதியை ஏற்படுத்துதல். சோகம் வந்தா கூட மனச வந்து அமைதிக்கு கொண்டு வர்றது. கண்ட ஏகம் தாளம்னு பேர். கண்டம்னா என்ன? கழுத்து. நாபிலிருந்து சாரீரத்தை இழுத்துன வந்து கண்டத்துல கழுத்துல நிறுத்தி இடது மூக்கு துவாரத்தை அடைச்சி வலது மூக்கு துவாரத்துல மட்டும் காத்த விட்டு இந்த ராகத்தை பாடினோமானா மெலோடியஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவார். இதே இடது துவாரத்தை ஓபன் பண்ணி வலது துவாரத்தை அடைச்சி பாடினோம்னா மாயை மாயைக்குண்டானதெல்லாம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். வித்யாபவந்தூன்னு சொன்னமோ இல்லையோ அந்த வித்தைகளை கொடுக்கறது. ஞானம் தன்னால வரும். இந்த கணித மீதே ராமானுஜம் அப்படித்தான் வந்தாராம். ரவிவர்மான்னு ஒரு ஓவியர் அப்படித்தான் வந்தார். அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறனால இதுக்கு ரூபக தாளம். கலைகளுக்குண்டான நேர்த்தி 64 கலைகள். அந்த 64 கலைகள்ன்றது 64 விஷயங்கள். அதை தப்பிதமான அர்த்தம் எடுத்துக்க கூடாது. தேவத்தை லட்சுமியை கொண்டு வந்து ஆத்துல சேர்க்குது. ஏன் நீங்க இந்த அட்டானாவில் ஆண்டவனை ராஜா வாக்கிட்டீங்க. ராஜா வாக்கி பாடுற காலத்தில் என்ன ஆறுது? ராஜா கொடுத்துத்தானுங்க ஆகணும். அந்த கொடுக்குற வேலையை செல்வங்கள் அவர் செய்கிறார். அடுத்த ராகம் யதுகுல காம்போகி. யதுகுல காம்போஜி சொல்லும்போது காம்போஜின்னு சொல்லுவார். மிஷ்ரஷாபு அப்படிங்கிற ஒரு தாளம் இதுக்கு. இறைவனை ஹிரதயத்தில் நிற்க வைத்து பாடுவது. குகான்ற குருவை இதயத்தில் நிற்க வச்சுட்டார். வள்ளி தேவானை அந்த குகைக்கு வரணும். வந்துட்டா அவனுக்கு பாதார விந்தத்தை கொடுக்கிறார். அதனால என்ன பலன் பாருங்கோ? சிவப்பணு வெள்ளை அணுன்னு ரெண்டு இருக்குது. இது என்னமோ கோடிக்கணக்கில் ஏறுது இறங்குதுன்னு சொல்றா, குறையுதுன்னு சொல்றா. இப்போ இந்த எலும்பு தேய்மானம் ரத்த கொதிப்பில் வர்ற வியாதி, வெள்ளையணு சிவப்பணு வியாதி, கொழுப்பு சக்தி மூட்டுகளில் குறையிறது, லூப்ரிகேஷன் சொல்லுவா, இதெல்லாம் இந்த ராகத்தினால சீர வரும். இதுக்கெல்லாம் சக்கரவர்த்தி திருமகன் யாரு? குரு குகா.
பொதிகை நேயர்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்குது பாருங்க. இந்த தீபாவளிக்கு இந்த விஷயம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கும். அற்புதமான தீபாவளி ராகங்கள் பாவத்திலே குரு குகனோட ஆசீர்வாதத்தோட இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்த தீபாவளியும் நமக்கு சிறப்பாக வரும். இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குரு குகா மூலியமா உங்களுக்கு வந்து சேரட்டும். அவருடைய பாட்டுகள் பாடலாம், நம்ம ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை போற்றலாம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நமஸ்காரம். நேர்களே, குரு குஹ என்ற இந்த நிகழ்ச்சியை இசை கலைஞர்கள், மாணவர்கள், ரசிகர்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். பல தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில நமக்கு கிடைச்சது. இது எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.